السلام عليكم ورحمة الله وبركاته. I'm DMD 200 Ishrat Tahna from Group 2. நான் இன்று சிக்கரின் மகம் என்ற மகுடத்தில் ஒரு சிறு பேச்சொன்றை உரையாற்ற உதவிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அலா பி ஜிக்ரில்லாஹ் தத்மைன்னல் குலூப். அல்லாஹ்வின் நினைவு கூறுவதன் மூலமே உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அல் குர்ஆன் 13:28. ஜிக்கர் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த அமல்களில் ஒன்றாகும். ஜிக்கர் என்பதன் கருத்து அல்லாஹ்வின் நினைவு கூறல் என்பதாகும். இறை நினைவின்றி வாழும் எல்லா மனிதர்களின் வாழ்வும் திருப்தியற்றதாகவும் மன நிம்மதி இல்லாத நிலையிலுமே கழிகின்றது. அவ்வாறில்லாமல் மனிதன் ஒழுக்கமாகவும் நிம்மதி மற்றும் மன அமைதியுடனும் வாழ்வதற்கு இறைவனை நினைவு கூறுவது அவசியம். இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மேலும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறும் மனிதனுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத மனிதனுக்கும் இடையில் காணப்படும் வேறுபாடு மரணித்தவனுக்கும் உயிர் வாழ்பவனுக்கும் இடையில் காணப்படும் வேறுபாடு போன்றதாகும் என கூறியுள்ளார்கள். புகாரி 6407. ஜிக்கர் அல்லாஹ்வை நினைவு கூற ஜிக்கர் லிசானி மற்றும் ஜிக்கர் கல்பி என ரெண்டு வகைப்படுகின்றன. நாவினால் மொழியும் ஜிக்கர்கள் ஜிக்கர் லிசானி எனவும், இதயத்தால் வல்ல இறைவனை நினைவு கூற ஜிக்கர் கல்பி எனவும் அழைக்கப்படுகின்றன. ஆம், நாம் ஜிக்கர் செய்வதால் ஷைத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது. அல்லாஹு தஆலாவின் பேரன்புக்கு காரணமாக அமைகின்றது. மனதில் மகிழ்ச்சியையும் நெஞ்சத்தில் விரிவையும் உண்டாக்குகின்றது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் வலிமையை கொடுக்கின்றது. முகத்திலும் அகத்திலும் ஒளியை ஏற்படுத்துகின்றது. மேலும் இன்னொரு பல நன்மைகளை பெற்றுத் தருகின்றது. ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடம், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தையை நான் உமக்கு அறிவிக்கட்டுமா என கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த வார்த்தையை தெரிவியுங்கள் என்றார்கள். அதற்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி என்பதாகும் என்று கூறினார்கள். முஸ்லிம் 5278. இவை போன்று நாவுக்கு இலகுவான பல வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். நாம் ஈருலகிலும் நன்மைகளை பெற்றுத்தரும் ஜிக்ர்களை தினந்தோறும் மனனம் செய்து ஓதுவோம். மன அமைதியை நிலை நாட்டுவோம். ஜிஸாகல்லாஹு கைரா. ஆம், இன்றைய சொற்பொழிவை வழங்கிய இளம் பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய உரை எவ்வாறு இருந்தது? இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள் என்ன என்பதனை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட தவறவிடாதீர்கள். எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல சீர்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ண கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.